Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, இந்தியாவோட தலையெழுத்தை மாற்ற போற 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லைங்களா? அதுல எந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது, எந்த கூட்டணி எத்தனை இடங்களை வெற்றி பெற போகுது அப்படின்னு இந்தியா டுடே பத்திரிகை சார்பாக ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அந்த சர்வேயோடைய ரிசல்ட்டு மூட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற பேரில் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த சர்வேவில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்தியாவில் மொத்தம் 543 பார்லிமெண்ட் சீட்ஸ் இருக்குது. அதில் என்டிஏ, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 335 தொகுதியில் ஜெயிச்சு மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இந்த சர்வேவில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக பிரதான எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கின இந்தியா கூட்டணி இருக்கு இல்லைங்களா, அது 166 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும், மற்ற கட்சிகள் 42 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும் இந்த தகவல் வந்து இந்த சர்வேல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ கட்சி வாரியா இந்த முடிவுகளை நம்ம பிரித்து பார்த்தோம்னா, பிஜேபி மட்டும் தனியாக வந்து 303 தொகுதிகளில் ஜெயிக்கும், தனி பெரும்பான்மையோட பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் இந்த கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அதுக்கு எதிராக அடுத்த கட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் பார்த்தோம்னா 71 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும், மற்ற கட்சிகள் 168 இடங்களில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த கருத்து கணிப்பில் முக்கியமான கேள்வியாக வைக்கப்பட்ட கேள்வி என்னன்னா, மோடி கவர்மெண்ட்டோடைய ஹைலைட் என்ன, மோடி ஏன் திருப்பி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஏன் மோடியை நீங்கள் மறுபடியும் நினைவு கூற விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு மக்கள் சொன்ன பதில் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 42% மக்கள் வந்து மோடி ராமர் கோயில் கட்டினாரு, அதனால மோடி வந்து எங்களுக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிற பதிலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு 19% மக்கள் பார்த்தோம்னா, உலக அளவில் இந்தியாவோட பேரை வந்து மோடி வந்து பெருமையடைய வச்சாரு, அதனால அவர் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 12% மக்கள் பார்த்தோம்னா, காஷ்மீரில் Article 370 அவர் வந்து காலி பண்ணாரு, அதனால அவர் வந்து திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 9% மக்கள் பார்த்தோம்னா, பாகிஸ்தான் மேலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினாரு, அதனால மோடி திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமானதோ, இல்லை பொருளாதாரம் சம்பந்தமானதோ, விலைவாசி சம்பந்தமானதோ, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டு மக்கள் மனதில் ராமர் கோயில் விவகாரமும், காஷ்மீரில் Article 370 நீக்கினதும், பாகிஸ்தான் மேலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதும் தான் இங்கே பிரதானப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த சர்வே ரிசல்ட்டை வந்து 4 ஜோனாக இந்தியாவை பிரித்து பார்த்தோம்னா, நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்துன்னு, குறிப்பாக நார்த் வடமாநிலங்களில் பார்த்தோம்னா மொத்தம் 180 தொகுதி இருக்குது. அதில் 154 தொகுதியில் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும், அதாவது கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மையாக எல்லா தொகுதிகளிலையும் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி வெறும் 25 இடங்களில் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஈஸ்ட் இந்தியா, அங்கே வந்தோம்னா 153 தொகுதிகள் இருக்குது. அதில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 103 தொகுதிகளில் ஜெயிக்கணும், இந்தியா கூட்டணி 38 இடங்களில் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாநிலங்கள் வெஸ்ட் பக்கம் வந்தோம்னா 78 தொகுதிகள் இருக்குது. அதில் அதிகமாக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 51 தொகுதிகளில் ஜெயிக்கணும், இந்தியா கூட்டணி 27 தொகுதியில் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு இது மூணுத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, சவுத் பக்கம் வரும்போது கொஞ்சம் வேற மாதிரியான ரிசல்ட் கிடைக்குது. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 132 தொகுதி இருக்குது. அதில் 76 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும், வெறும் 27 தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ இந்தியாவினுடைய மற்ற 3 ஜோன்களில் இருந்தும் சவுத்து தனித்து நிற்கிறத இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க முடியுது. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட என்டிஏ கூட்டணி ஜெயிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணியும், இன்னும் ஒரு தொகுதியில் மற்ற கட்சியும் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவு சொல்லுது. கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே இருக்கக்கூடிய 20 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட என்டிஏ கூட்டணி ஜெயிக்காது, 20 இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. தென் மாநிலங்களில் அடுத்ததாக தெலுங்கானா எடுத்து பார்த்தோம்னா, சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையாக வெற்றி அமைஞ்சு அங்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அந்த தெலுங்கானாவில் மொத்தம் 17 தொகுதிகள் இருக்குது. அதில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும், 3 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியும், மீதி 3 தொகுதிகளில் சந்திரசேகர ராவுடைய BRS கட்சியும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை வந்து பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்த சந்திரசேகர ராவுடைய பார்ட்டி வெறும் 3 சீட்டோட சுருங்கி இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. இதை நம்ம ரொம்ப கவனத்தோட உற்று நோக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக ஆந்திராவுடைய சினாரியா வந்து கொஞ்சம் வித்தியாசமான சினாரியாவாக இருக்குது. அது என்னென்னா, ஆந்திராவில் மொத்தம் 25 தொகுதி இருக்குது.
ஆந்திராவில் பெரும்பான்மையான கட்சிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் நாங்கள் யாருடன் கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறத அறிவிக்கல, யாருடன் கூட்டணிங்கிறத சொல்லாமல் இருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா ஆந்திராவில் 25 தொகுதிகளில் 17 தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியும் மீதி இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதனால் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் 0 தான், இந்தியா கூட்டணிக்கும் 0 தான். இந்த ரெண்டு கட்சிகளும் யார் பக்கம் சேரப்போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் ஆந்திராவினுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது மாறும். அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா கர்நாடகா. இங்கேயும் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையாக ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் அங்கே நடத்தின சர்வேயில் வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் ஏற்கனவே நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப தலைகீழாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பெரும்பான்மையோட காங்கிரஸ் கட்சி ஜெயித்த ஒரு மாநிலத்தில் 28 தொகுதிகளில் 24 தொகுதி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னும், வெறும் 4 தொகுதி தான் இந்தியா கூட்டணி கர்நாடகாவில் ஜெயிக்கும் அப்படின்னும் இந்த இந்தியா டுடே சர்வே வந்து வெளியிட்டிருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சது இந்தியா முழுக்க காங்கிரஸ்க்கு வந்து வெற்றி அடைகிறதுக்கான ஒரு உற்சாகத்தை அவங்களுக்குலாம் கொடுத்த அந்த நேரத்தில், இப்போது வெறும் 4 சீட்டு தான் இந்தியா கூட்டணி அங்கே ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புடைய முடிவு வந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சோர்வை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிக தொகுதிகளை கொண்ட 4 மாநிலங்கள், 4 பெரிய மாநிலங்கள், இந்த 4 பெரிய மாநிலங்களில் யார் அவங்களுடைய கட்டுப்பாட்டை செலுத்துகிறாங்களோ அவங்க தான் இந்தியாவில் பெரும்பாலும் ஆளுங்கட்சியாக வர முடியும். அது எந்தெந்த மாநிலம்னு பார்த்தோம்னா, ஒன்று உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார். இந்த 4 மாநிலத்தில் தான் அதிக அளவிலான எம்பி தொகுதிகள் வந்து இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதியும், மகாராஷ்டிராவில் 48 தொகுதியும், வெஸ்ட் பெங்காலில் 42 தொகுதியும், பீகாரில் 40 தொகுதியும் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் 72 தொகுதி பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையில் தொகுதி உடன்பாடு முடிஞ்சு இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் வலுவோடு இருக்குது, இந்தியா கூட்டணி இங்கே உடையாது அப்படின்லாம் அவங்க உற்சாகமாக சொல்லிகிட்டு இருந்த இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த சர்வேயோட ரிசல்ட் சொல்லுது. அடுத்தது இந்தியாவுடைய லேண்ட்ஸ்கேப்பில் மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுறது மகாராஷ்டிரா. ஏன்னா இந்தியாவோட GDP-ல நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பொருளாதார நகர்வுகள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படும். அப்படிப்பட்ட இந்த மகாராஷ்டிராவில் கடந்த சில மாதமாக பார்த்தோம்னா பாஜகவினால சில அரசியல் குழப்பங்கள் நடத்தப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா சிவசேனா கட்சி அது ரெண்டாக உடைக்கப்பட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியும் உத்தவ் தாக்கரேயுடைய பிரிவு அப்படின்னு இன்னொரு சிவசேனா கட்சியும் உருவாச்சு. அதே மாதிரி இன்னும் சில காலத்தில் பார்த்தோம்னா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் அது உடைக்கப்பட்டு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் சரத்பவார் தலைமையிலான இன்னொரு தேசியவாத காங்கிரஸும் உருவாச்சு. இப்போ இதில் உடைக்கப்பட்ட ஏக்நாத் ஷிண்டேயோட பிரிவும் அஜித் பவாரோட பிரிவும் பாஜக சைடில் போய் நிற்கிறாங்க. அஜித் பவார் ஏற்கனவே வந்து மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு பிரதமர் மோடியால் குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் தேசியவாத காங்கிரஸில் இருந்தப்ப 40,000 கோடிக்கு அவர் ஊழல் பண்ணாரு அப்படின்லாம் பிரதமர் மோடி வந்து மகாராஷ்டிராவிலே போய் பேசியிருக்காரு. ஆனால் அதே அஜித் பவார் இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு, அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடைய தலைவராக மாறி இருக்கிறாரு. மகாராஷ்டிராவினுடைய பிரதான ரெண்டு கட்சிகள் ரெண்டாக உடைக்கப்பட்டு இந்த பக்கம் ஒரு பிரிவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு பிரிவு இருக்குது, இந்த பக்கம் காங்கிரஸோட உத்தவ் தாக்கரேயோட பிரிவும் சரத்பவாரோட பிரிவும் நிற்கும் போது இந்த சர்வே என்ன சொல்லியிருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 26 தொகுதிகளில் ஜெயிக்கும், என்டிஏ கூட்டணி 22 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எத்தனை உடைப்புகள் நடந்த பின்னாடியும் இந்தியா கூட்டணி இந்த பக்கம் வலுவாக தான் இருக்குது. ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் வந்து ரெண்டு கட்சிகளையும் உடைச்சப்ப அவங்க ரெண்டு பேரும் பாஜக கூட சேர்ந்ததில் மக்களுக்கு உத்தவ் தாக்கரே மேலேயும் சரத்பவார் மேலேயும் ஒரு சிம்பத்தி உருவாகிருக்கு அப்படின்னும், அதனால் பாஜகவினுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே மகாராஷ்டிராவில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னும் இந்த சர்வே மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததான் முக்கியமான மாநிலம் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்காங்க, ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா 42 தொகுதிகளில் 22 தொகுதிகளில் வந்து மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னும், என்டிஏ கூட்டணி 19 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போட்டியிடுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் தனியாகவும் காங்கிரஸ் கட்சி தனியாகவும் போட்டியிடுது, தேர்தலுக்கு பிறகு சேர்ந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தோட ரெண்டு பேரும் தனித்தனியாக போட்டிடுறாங்க. அந்த சூழலில்
காங்கிரஸ் கட்சிக்கு தனியாக ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியாவினுடைய அரசியல் களத்துல முக்கியமான இடமா பார்க்கப்படுறது பீகார். சமூக நீதி பேசுறது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டுக்கு இணையா பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்டா பீகார் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்தியாவுக்கே ஒரு உதாரணமா நிற்கக்கூடிய மாநிலமாகவும் பீகார் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பீகார்ல காங்கிரஸ் RJD நிதிஷ்குமாரினுடைய ஜனதாதளம் இந்த மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து மிக வலுவாக இந்த கூட்டணி இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்ட சூழல்ல இப்ப நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணில இருந்து வெளியேறி NDA ல சேர்ந்திருக்காரு, பாஜகவோட சேர்ந்திருக்காரு. இப்ப இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, பீகார்ங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ஒரு இடமா பார்க்கப்பட்ட சூழல்ல இந்த கருத்து கணிப்போட முடிவுல பீகார்ல இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் 32 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னும், இந்தியா கூட்டணிக்கு வெறும் 8 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம வந்து குஜராத் எடுத்துக்கிட்டோம்னா, வழக்கம் போல வந்து பாஜக வந்து கடும் செல்வாக்கு அங்கு செலுத்துது. அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய 26 தொகுதிகள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் NDA கூட்டணி தான் ஜெயிக்கும், பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும், இந்தியா கூட்டணிக்கு ஒரு இடம் கூட குஜராத்தில் கிடைக்காது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான மாநிலமாக இப்போ சமீபத்தில் மாறி இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய CM, ஒரு மாநிலத்துடைய CMA கைது செய்யப்பட்டிருக்காரு அமலாக்கத்துறையால். அப்படிப்பட்ட அந்த சூழலில் அவர் இந்தியா கூட்டணியில் இருந்த நேரத்தில் அவர் வீட்டில் ரெய்டு நடத்தி அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஜார்க்கண்டில் மொத்தம் 14 தொகுதி இருக்குது. அங்கே 12 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னும், இந்தியா கூட்டணி வெறும் 2 தொகுதிகளில் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்க்கண்ட் CM ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய MLAக்கள்லாம் இணைஞ்சி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி அதே கட்சியிலிருந்து JMM கட்சியிலிருந்தே ஒரு CM தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவு பாஜகவுக்கு சாதகமாக வந்திருக்கிறதுங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெருத்த கவலைக்குரிய விஷயமாக தான் மாறியிருக்கும். நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே இந்தியா கூட்டணிக்கு கொஞ்சம் நம்பிக்கை தருது அப்படின்னு பார்த்தோம்னா அது பஞ்சாப் மாநிலம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 13 தொகுதிகளில் 10 தொகுதிகள் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 2 தொகுதியில் மட்டும்தான் NDA கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னும், 1 தொகுதிகளில் அகாலிதளம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அங்கே கூட்டணி ஒப்பந்தங்கிறது இன்னும் முடிவுக்கு வராத ஒன்றா இருக்குது. அதாவது பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையில பஞ்சாபில் கூட்டணி தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒன்றாவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து அவங்க வந்து கூட்டணியை உறுதி செய்யாமலே தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு படி பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சராசரியாக ஆம் ஆத்மியும் சரி காங்கிரஸும் சரி 5-5 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அடுத்தது ஆம் ஆத்மியினுடைய இன்னொரு மாநிலம், இன்னொரு யூனியன் பிரதேசம், அது டெல்லி. டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கிறாரு, பல சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு மேலே தொடர்ச்சியாக ED வந்து அவருக்கு சம்மன் அனுப்பிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்லையுமே ஆம் ஆத்மி தோல்வியடையும், இந்தியா கூட்டணி தோல்வியடையும், 7 வந்து பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்தியா டுடேயோட இந்த சர்வே சொல்லுது. இப்படி ஒவ்வொரு மாநிலமா நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக தலைமையிலான NDA கூட்டணி தான் ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இந்தியா டுடேயினுடைய இந்த சர்வே வந்து ரொம்ப உறுதியாக சொல்லுது. ஆனால் ப்ரீ போல் சர்வே அப்படிங்கிறது இதுதான் உறுதியாக நடக்குமா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இது ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஏன்னா 2019 தேர்தலுக்கு முன்னாடி இதே இந்தியா டுடேவினுடைய கருத்து கணிப்பு வந்து வெளிவந்திருந்தது. அதில் அவங்க சொல்லியிருந்த தகவல் என்னன்னா, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 237 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து 166 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும், மற்ற கட்சிகள் 140 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும், யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது, இங்கே வந்து தொங்கு பாராளுமன்றம் தான் அமையும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு 2019 இந்தியா டுடேவினுடைய கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாஜக கூட்டணி அப்படிங்கிறது 353 தொகுதிகளில் ஜெயிச்சு ரொம்ப பெரும்பான்மையோட வந்து ஆட்சி அமைச்சுது. அப்போ கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டது ஒன்றாகவும் நடந்தது வேறொன்றாகவும் தான் இருந்ததை நம்ம 2019 பார்க்க முடிஞ்சுது. அதனால் இந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்ட தகவல்கள் அப்படிங்கிறது உண்மையாக மாறுமா, பாஜக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குமா, இல்லை இந்தியா கூட்டணி தங்களோட அடுத்தடுத்த தேர்தல் திட்டங்களோட மீண்டெழுவாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம்
மக்கள் தான் பதில் சொல்லுவாங்க. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.